எம்ஓ தியரி பேஸ்டு க்வெஸ்சன் இது. ஸோ அக்கார்டிங் டு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த மேக்னட்டிக் கேரக்டர் அண்ட் பாண்ட் ஆர்டர் இஸ் கரெக்ட்? ஸோ ஆல்ரெடியே நான் வந்து சொல்லியிருக்கேன், எம்ஓ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல், மாலிகுலர் ஆர்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ஈஸியாக எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ட்ரிக்குக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஓ டூ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ரிலேட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்க. ஓ டூ ப்ளஸ் அப்படின்னா என்ன, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து என்ன, 8 ப்ளஸ் 8 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மைனஸ் ஒரு எலக்ட்ரான் அர்த்தம். ஸோ 8 ப்ளஸ் 8 16, 16 மைனஸ் 1 15. ஸோ டோட்டலாக இவங்கள்ட்ட இருக்கிறது 15 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே பாருங்க, 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு ஆட் நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கோ, எங்கெல்லாம் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கோ அவங்க எல்லாருமே பேராமேக்னட்டிக், அவங்க எல்லாருமே பேராமேக்னட்டிக். சரியா? ஸோ பேராமேக்னட்டிக், இவங்க பேராமேக்னட்டிக். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நான் ரெண்டு ஆப்ஷனை ரூல் அவுட் பண்றேன். சரியா? பாக்கி இருக்கிற ரெண்டு ஆப்ஷனுக்கு தான் நமக்கு டை. நான் எங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சம் டோட்டல் பண்ணும் பொழுது நமக்கு ஈவன் நம்பர் வருதோ அவங்களில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸப்ஷன் எகெயின் நான் சொல்றேன், ஆக்சிஜனும் பி டூவும் எக்ஸப்ஷன், ஓ டூவும் பி டூவும் எக்ஸப்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. பாண்ட் ஆர்டர், ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னா, பாண்ட் ஆர்டர்னா என்ன, நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் டை ஆக்சிஜன் மாலிகுல். ஆக்சிஜனுக்கு என்னது, ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கும், பாண்ட் ஆர்டர் ஃபார் டை ஆக்சிஜன் வந்து ரெண்டுன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த ஆக்சிஜன் டை ஆக்சிஜன்ல எம்ஓ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினா தெரியும், ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் இருக்கும். ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ வென் வி ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், மீன்ஸ் பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி 16 எலக்ட்ரான்ஸ் இருந்தது, அந்த 16 எலக்ட்ரான்ஸில் ரெண்டு எலக்ட்ரான் எங்கே இருக்கு அப்படின்னா ஆன்டிபாண்டிங்கில் இருந்துச்சு. அந்த ஆன்டிபாண்டிங்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண பின்னாடி இது வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக பாண்ட் ஆர்டர் வந்து என்ன ஆயிருந்திருக்கணும், ஓ டூ மாலிகுல்ல ஜாஸ்தி ஆயிருந்திருக்கும் இல்லையா. ஸோ இங்கே டூனா இது வந்து 2.5 இருக்கும். அந்த பாண்ட் ஆர்டர் ட்ரிக் எகெயின் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து 2.5. இப்போ பாண்ட் ஆர்டர் ஃபார் ஓ டூ ப்ளஸ் வந்து என்னவா இருக்கும், கிரேட்டர் தென் ஓ டூ. ஸோ பெராமேக்னட்டிக் அண்ட் பாண்ட் ஆர்டர் இஸ் கிரேட்டர் தென் ஓ டூ. இதுதான் ஆன்சர்.